ரே பூட்ட தொங்க விட்டு எங்க போயிட்டு இருக்கான்டா? இதே வேலைடா உனக்கு. போனை போட்டு கேளுறான் எங்க இருக்கானு. சொல்றா லோகேஷ். டேய் விமல் எங்கடா இருக்க? டேய் கொஞ்சம் வெளியில வந்துட்டடா. முக்கியமான நேரத்துல வீட்டை பூட்டு போட்டு வெளியே போயிடு. சரி விஷயத்த சொல்லு. சரி நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. சொல்லு. சும்மா வரலன்னு பேசுற அவனை காலைல 10 மணிக்கு வர சொல்றா. டேய் நாளைக்கு காலைல எங்க அண்ணன் கேஷ் தர சொல்லிட்டா. சூப்பர்டா. நம்ம டீமே அண்ணன் முன்னாடி போய் நிக்கணும். ஓகேடா. சரிடா விமல், நாளைக்கு காலைல 10 மணிக்கு அண்ணங்கிட்ட மீட்டிங்கே ஷார்ப்பா வந்துரு. ஷார்ப்பா வந்துரு. ஓகேவா? ஓகேடா. டே வாடா போலாம். போலாம் போ. ஏ டைம் ஆச்சு, அம்மா கூப்பிடுறே. அம்மா அம்மா. என்ன பிரியா, எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? எல்லாம் எடுத்து வச்சிட்டீங்களா? பாத்துமா, நைட் டிராவல் பண்றீங்க, டிராவல்ல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். சரிமா, புறப்படுறோம். சரிமா, பாத்து போயிட்டு. ஒரு நிமிஷம் டி போன் அட்டன் பண்ணிடுறேன். ஹலோ பிரியா. சொல்லுங்க லோகேஷ். ஒரு குட் நியூஸ். என்ன சொல்லுங்க? எவ்ரிதிங் ஓகே. நாளைக்கு அண்ணன் ஷூட் பண்ண கேஷ் குடுக்கறாரு. அப்படியா? ஆமா பிரியா, ஐம் வெரி ஹாப்பி. அதனால நாளைக்கு காலையில நீயும் என் கூட வர. சாரி லோகேஷ், என்னால வர முடியாது. ஏன் பிரியா? என் ஃப்ரெண்டு ரோஹிணி வீட்டு ஃபங்க்ஷனுக்காக ஊட்டி கிளம்பிட்டு இருக்கோம். 10 o'clock ட்ரெயின். யாருமா ஃபோன்ல? லோகேஷ் லோகேஷ். முடியாத. சாரி லோகேஷ், ரொம்ப வருத்தமா இருக்கு. சரி ஓகே லோகேஷ், நான் வந்துட்டு ஃபோன் பண்றேன். ஓகே பிரியா, நீ வந்தவனே கால் பண்ணு. சரிமா, நாங்க அப்ப கிளம்புறோம். போறப்படுங்க. போயிட்டு வர ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. பாய்மா. பாய் பாய்மா, போயிட்டு வாமா. பாய். பத்திரமா போயிட்டு வாமா. சாரே, நீங்கள் எடுக்கணும் ஈ படம் டிஃப்ரெண்ட் ஆயிட்டு இருக்கணும். ஒரு டேக்கில் ஷார் கட் பண்ண ரன் த்ரோட் போகணும். அதுல நான் பண்ணுங்க. ஓ சார் வந்தோம். வணக்கம் சார். இவர் யாரு? வணக்கம். அப்படியா? போய் அங்க உட்கார். சாரி சார். உட்காருங்க உட்காருங்க. எதுக்கு நிக்கிறீங்க? இவர் தான் டைரக்டர். ஆமா சார். இத பாருங்க தம்பி, இந்த படத்தால எனக்கு லாபம் வருதோ இல்லையோ, நான் போட்ட நகை எனக்கு திரும்பி வந்தா அதே எனக்கு பெரிய லாபம். என்னடி சொல்ற? அதான் நம்பிக்கை வச்சிட்டீங்களே, தைரியமா கொடுத்துருங்க. நீ சொன்னா சரிதான் சார். கேரளால இருந்து வந்த மியூசிக் டைரக்டர் என் படத்துக்கு ஆஸ்கர் அவார்டு கிடைக்கும் சொல்லிருக்காரு. யாரோ அவர்தான். ஞான் தானே அது. ஈ படத்தின்னா டியூன் எல்லாம் ஞான் தானே இட்டு தந்தது. ஓஹோ. பட்சே ஈ படத்தில் ஞான் இட்டும் ஆஸ்கர் ஈ டைரக்டருக்கு மாத்திரமல்ல, ஹீரோ அசோசியேட் டைரக்டர் ஈ படத்தின்னு ஸ்டில் கிராப் எல்லாருக்கும் ஆஸ்கர் அவார்டு கிட்டும். கிழிஞ்சது. அப்ப நீங்க? எனக்கு தெரிய ஃபர்ஸ்ட் அதான கேட்டேன். இத பாருங்க டைரக்டர் சார், உங்களை நம்பி தான் இந்த பணத்தை என் தம்பிட்ட நான் ஒப்படைக்கிறேன். ஓகே. இந்த படத்தை நீங்க எப்படி அடிப்பீங்களோ என்ன பண்ணீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இந்த படம் எப்படி இருக்கணும்னா, வாங்க படம் பார்க்கலாம் அப்படின்னு ஜனங்களே சொல்ற மாதிரி ஒரு நல்ல படத்தை எடுத்து கொடுக்க வேண்டியது உங்க கடமை. என்னடி சொல்ற? சரி சரி, வள வளன்னு பேசாம நல்ல நேரம் முடியறதுக்குள்ள உங்க கையில செக் கொடுத்துருங்க. கொடுங்க. எப்போ லாக்கர்ல இருந்து நகை எடுத்தோமோ அப்பவே நல்ல நேரம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் இருக்கு நல்ல நேரம். அபசகமா பேசாதீங்க சார். எந்த பேடிக்கினது? எந்த டைரக்டர் எடுக்கிற ஈ படம் சூப்பர் டூப்பர் இல்ல. அப்படியே சொல்றீங்க? உங்க வாய் முகத்தை பலிக்கிட்டோம். என்னடி சொல்ற? எம்ப டைரக்டர், இதுல 50 லட்சம் இருக்கு. உங்களை நம்பி எல்லாம் 1 கோடி எல்லாம் கொடுக்க முடியாது. முதல்ல இதை வச்சு படம் எடுங்க. என்ன சாரே, ஒண்ணும் பரையாண்டா. எந்த டைரக்டர் பட்ஜெட் 1 கோடி, நீங்களுக்கு 2 கோடி லாபம் கிட்டு சார். நம்ப சார். அப்படியே சொல்றீங்க? அப்ப இந்த படம் எப்படி இருக்கணும்? வாங்க படம் பார்க்கலாம்.